கண்டனம் தெரிவிச்சு நம்மள காண்டமாக்கிட்டாங்க. இங்க இல்ல பெரிய சின்ன ஆட்டுல எனக்கு இல்ல. யார் நல்லது செய்தாலும் அவர்களை பாராட்டுவது, தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, தட்டி கேட்பது, இவ்வளவுதான் கேட்கிறாங்க. சுட்டம் வேணா குட்டம் வேணா, நீ வேற வேலையை பார்த்து. சின்ன பச்சன் படத்துல நீ ஒரு பொண்ணு ஒரு ஹீரோயின் வரல, அது வரல, அது கிடக்குது, அது வேஸ்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி வெளியேற்றுதல் என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? யாரும் மனம் நோகாமல் இன்றைக்கு எல்என்ஹெச் கிரியேஷன் சார்பில் தயாரிக்கப்பட்ட என்ஜாய் என்கிற ஒரு நல்ல படத்தை நீங்கள் பார்த்தீர்கள். எல்லாருடைய ஒப்பீனியனும் இருந்தாலும் கூட ஏவான அது அருவறுப்போ விரசமோ அதிகம் இல்லாத படம். டயலாக்ல வேணா கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் காட்சிகளில் எந்த அருவறுப்பும் இல்லை. ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு நீரோட்டமாக மிகச்சிறப்பாக படம் போச்சுன்னு எல்லா சகோதரரும் சொன்னாங்க. இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய அருமை சகோதரர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், யூடியூப் சேனல், எல்லா செய்தி தொடர்புடைய இந்த நிறுவனங்களும் நீங்களும் தான் காரணம். ஒரு லவ் டுடே ஒரு சின்ன படம் தான், ஆனால் மிகப்பெரிய படமாக்கியது மக்கள். மக்களை ஆக்க வைத்தது என்னுடைய பத்திரிகை சகோதரர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள். அதனால் சின்ன படங்களை நீங்கள் எப்போவுமே ஆதரிப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி சின்ன படம் பொழுது தான் பெரிய படமா. இதில் என் பங்கு என்னென்னா, படம் ஆரம்பிக்கிற நாள் முதல் என்னை ஆலோசனை கேட்டு தான் செஞ்சாங்க. நான் சொன்ன ஆலோசனை என்னென்னா, செலவை குறைச்சி பண்ணுங்க, படத்தை சிறப்பாக பண்ணுங்க, வாரி கொட்டிடாதீங்க. ஆரம்பத்திலே வாரி கொட்டிட்டா படத்தை பணத்தை எடுக்கிறது சினிமாவில் சிரமம் என்று ஒரு அட்வைஸ் பண்ண, பூஜை போட்ட நாள்லேருந்து படம் முடிக்கிற நாள் வரை என்னை கூட வச்சுக்கிட்டு கேட்டாங்க. ப்ரொடியூசர் லட்சுமி நாராயணன், நம்முடைய அவர் துணைவா மோகன், மற்ற சகோதரர்கள் டெக்னீஷியன் எல்லாரும் இருந்தாங்க. இதில் டைரக்டர், அற்புதமான டைரக்டர் பெருமாள் காசி, அவங்களோட ப்ரொடியூசரோட ஒத்துழைத்து என்னெல்லாம் சிறப்பாக செய்யலாமோ அத்தனையும் ஒரு சிறு முதலீட்டு படத்தில் சேர்த்துருக்கார். எந்த செலவையும் வேஸ்ட் பண்ணலை. ஆக நீங்கள் படம் பார்த்தீர்கள், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், எல்லாம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு மாதிரியாக போனால் கூட கடைசியில் இது என்ன கருத்தை சொன்னார்கள். இந்த கால மாணவ மாணவிகள் இளைஞர்கள் ஆடம்பரத்தை பார்த்து, பல அநாகரிகங்களை பார்த்து தானும் அப்படி ஆட வேண்டும் என்கிற ஆடம்பர் வாழ்க்கைக்கு போக கெட்டு போகிறார்கள், குற்றிச்சவராகிறார்கள். ஆக அப்படி ஆகாதீர்கள். பிறரை பார்த்து, பிறருடைய ஆடம்பரத்தை பார்த்து நவ நாகரிகம் என்ற பெயரில் கெட்டு போகாதீர்கள். நல்ல பிள்ளைகளாக படிங்க, குடும்பத்தை பாருங்க, அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. அந்த கருத்தை சுருக்கமாக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த படம் ஒரு வெற்றி பெற வேண்டும். லவ் டுடே நேற்று வெற்றி பெற்றது, இது லவ் டுமாரோ, இது நாளை வெற்றி பெறும். அந்த படத்தில் ஒரு 25% இதா இளைஞர்கள் நிச்சயம் உள்ள வருவாங்க, கல்லூரி மாணவர்கள் வருவாங்க. அதனால் ஒரு வெற்றி படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள். இதை வெற்றி படமாக்குவது
என்னுடைய பக்தி சகோதரர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூப் சேனல்ஸ் உங்கள் கையில் இருக்கிறது, எல்லாரையும் கைகூப்பி வேண்டுகிறேன். சிறு முதலீட்டு படம் இதை பெரும் முதலீட்டு படமாக உயர்த்துவது உங்கள் கையில் இருக்கிறது. நடிச்சிருக்க அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக நடித்திருக்காங்க. அதிகமான பங்கு டைரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளரும் அவர் வேண்டியதெல்லாம் கேட்டிருக்காரு, கொடுத்துருக்காரு. நல்ல படம் நாம் பார்த்தோம் என்கிற நம்பிக்கையோடு நானும் வாழ்த்துகிறேன். இந்த படம் வெற்றி படம். நன்றி, வணக்கம். சார், இந்த வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி செக்ஸ் விபச்சாரம் இந்த மாதிரி போனால் தவறு என்று சொல்லுங்கள். அப்படி இல்லை, நடந்துகிட்டு கண்டும் காணாமல் சில காட்சிகள் நடப்பதை நம்ம கேட்குறோம். அப்படி பண்ணாதீங்க என்பதே ஒரு கதையின் மூலமாக சொல்லணும். பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. பண்ண என்ன, அதில் இன்னொன்று கிளைமேக்ஸ். ஒரு இன்ஸ்பெக்டர் கெட்டவண்ணே போகிறேன், மூணு பொண்ணுங்களை தனி ரூமு கூப்பிட்டு போயிட்டான், அவன் ஏதோ தப்பு பண்ண போகிறான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு ஆய்வாளர், அரசு இன்ஸ்பெக்டர் இந்த பிள்ளைகளை காப்பாற்ற தன்னுடைய மனைவி மனநல மருத்துவரை வச்சு எப்படி அட்வைஸ் பண்ணாங்க என்பது இதில் உச்சம், மிகப்பெரிய பெருமை. ஆக இதில் தவறாக எதுவுமே சொல்லலை. தவறிடாதீங்க, தப்பு பண்ணாதீங்க, ஆடம்பர வாழ்க்கை பக்கம் போயிடாதீங்க. அப்பா அம்மா பேச்சை கேட்டு படித்து முன்னேறுங்க. நீங்கள் பிறருக்கு உதாரணமாக விளங்குங்க. இதான் கருத்து சார். அதே மாதிரி படத்தில் நல்ல ஒரு மெசேஜ் இருந்தாலும் நிறைய அடல்ட் காமெடிஸ் இருக்கு, இதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் வரும்போது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எப்படி அப்படி பார்த்தா இப்போ ஃபஸ்ட் லவ் டுடே இருந்தது சார். இப்போ என்னென்னா கசப்பு மருந்தும் கொஞ்சம் இனிப்போடு சேர்த்து கொடுக்க விட்டுரு. ஏன்னா நாங்கள் போட்ட முதலீடு வரணுமா இல்லையா, அதுக்கு ஏதாவது. ஆனால் இது தப்பாக இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். இது ஆடியோ லான்ச்சில் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து பெண்கள் வந்து புடவை கட்டிட்டு அடமுடமாக வரணும் ஆடி அப்படின்னு சொல்லி, ஆடையை பற்றி இந்த படத்தில் ஆடையே இல்லையே சார் அதிகமாக. ஆடை இல்லைன்னு சொல்லாது, இதுவும் ஒரு ஆடை, புடவை தான் ஆடை இல்லை. நீ அதை விடு, அது அது தனி. இது மற்ற நடிகைகள் வந்து இந்த இந்த படத்தில் ஒரு மாதிரி உடை அணிஞ்சிட்டு வரலாமா? இதெல்லாம் கேட்காதீங்க. இந்த படத்தில் இது ஆடை, செக்ஸ் என்பது இல்லை. ஏ கொடுத்தாங்க அந்த டயலாக்ஸ், அவங்க கட் பண்ணா ஒரு 75-80 இடம் கட் பண்ணும். அதனால அவங்க ஏவை ஒத்துக்கிட்டாங்க. யாருப்பா நீங்க? இது இவங்க சேலத்தில் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. ப்ரொடியூசர் இவரும் மோகனும் சேலத்தில் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. நான் ஒரு பள்ளிக்கூடம் அன்னார்படல் நடத்துகிறேன். எங்கள் அசோசியேஷன் தமிழ்நாடு நர்சரி பிரைமரி ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் சார்பில் நாங்கள் லிங்க். இவங்க படம் எடுக்க வந்த ஆர்வத்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் படம் எடுக்கணும்னு இவங்களா முடிவு பண்ணிட்டு ஒரு இடத்துல எங்கேயோ கேட்டிருக்காங்க படம் எடுக்கலான்னு. அப்படின்னா ராஜனை போய் பாருங்கள். ஒரு சிக்கனமாக பாதுகாப்பாக படம் பண்ணேன்னா அவருடைய யோசனை கேளுங்க. சொன்ன பிறகு எங்கிட்ட வந்தாங்க. வந்து நான் கேட்டேன், படம் எடுக்கணுமா, உங்களுக்கு வேணுமா, பள்ளிக்கூடமே அற்புத சேவை, இது எதுக்கு வர்றீங்கன்னு. இல்லை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், முடிவு பண்ணவங்கள மாற்ற நான் விரும்பலை. அப்போ இப்படி பண்ணுங்க, சிக்கனமாக பண்ணுங்க, சிறப்பாக பண்ணுங்க, அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. பாதி எடுத்து முக்கால் எடுத்துட்டு வேதனைப்படாதீங்க. ஆரம்பம் 3 மாதம் படம் முடித்தாங்க, பூசிரிக்காய் உடைச்சாங்க. அந்த முதல் ஃபஸ்ட் காப்பி, ஏன்னா நீங்கள் பிரதர்ஸ் அதனால கேட்குறதால டீட்டெயில் சொல்கிறேன். 2.50 பிளான் பண்ணாங்க, 2.5 கோடி. பிறகு நான் சொல்லி சொல்லி 1.80 தான் செலவாயிருக்கு. அந்த 9 அந்த 70 மிஞ்சிச்சு இல்லையா, அது பூரா விளம்பரப்படுத்திருக்காங்க. அந்த செலவு பூரா இப்போ விளம்பரம் பண்ணுறாங்க. மற்ற தயாரிப்பாளர் செய்கிறதில்ல, எல்லாத்தையும் படப்பிடிப்பில் கொட்டிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் அவஸ்தப்படுறாங்க. ஆக அந்த என்னுடைய யோசனை மட்டும்தான் அவர்கள் கேட்டு நடந்தார்கள். கதை உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கெல்லாம் நான் காரணம். அப்படி 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 சொல்லவே இல்லை அண்ணே, அப்படி சொல்லலண்ணே அண்ணே, ப்ளீஸ் இல்லைண்ணே அண்ணே, இல்லை இல்லைண்ணே, இருக்கிறத ஒரு பெண்ணால் பார்த்து கெட்ட ஆசைப்படுறாங்க. அப்படி இல்லையா, யாருமே அப்படி ஒரு ஆசையில் இல்லையா, ஆடம்பர வாழ்க்கைக்கு விரும்பலையா, அதை சொல்லுங்க. இப்போ
நூறு தேட்டர் தான். ஏன்னா கியூப் வந்து நூறு தேட்டருக்கு மேலே 12,500 ரூபா கிட்ட வரும். 100 தேட்டருக்குள்ளன்னா 4,000. அதனால் அவங்களுக்கு சொன்னேன், ப்ரொடியூசர் கவுன்சில் போய் லெட்டர் வாங்கி கியூபு கொடுத்தா 4,000. 100 தேட்டருக்கு மேலே இப்போ போடாதீங்க. படம் ஏதோ நல்லா இருக்கு, திங்கக்கிழமை ரைஸ் ஆச்சுன்னா தேட்டருக்காரங்களே ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் 12,000 ரூபா கொடுக்குறது உங்களால் முடியும். இப்போ 100க்கு மேலே செலக்ட் பண்ணாதீங்கன்னு அதையும் கேட்டு 100 தேட்டர் இப்போ போடுறாங்க. அதில் கொஞ்சம் தான் போடும். நான் போன வாரம் ஒரு படத்தில் இந்த மாதிரி கேட்டும் தமிழ் பேர் வைக்காம இங்கிலீஷ் பேர் கேட்டாங்க. அதை நான் தடுக்க முடியாது. நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், தமிழே எத்தனையோ பேர் இருக்கு ஏன் பண்ணேன், அது அவங்க இல்லைன்னு என்னை விட்டுறாங்க. அதை விட்டேன், நான் அவ்வளோதான் பண்ண முடியும்.